திருவள்ளூரை சேர்ந்தவருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பதாக வந்த வதந்தியை அடுத்து மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து மருந்தகங்களிலும் முகக்கவசத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் அடுத்த மணவூர் பகுதியை சார்ந்த தினேஷ் என்பவர் தாய்லாந்து மற்றும் லண்டன் நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில் காய்ச்சல் காரணமாக திருவள்ளூர் தலைமை மருத்துவமனைக்கு சென்ற அவர் சந்தேகத்தின் அடிப்படையில் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். எனினும் வைரசின் தாக்கம் இல்லை என்பதால் அவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த சாதாரண முகக்கவசம் 35 ரூபாய்க்கும் 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முகக்கவசங்கள் 650 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர். கொஞ்சம் உயர்ந்த ரகமாக இருக்கிற அந்த மாஸ்கெல்லாம் இன்றைக்கு 300க்கும் மேற்பட்ட விலைகளை விற்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பைக்கில் மற்றும் பொதுமக்களுக்கு கூடும் இடங்களில் போனோம் நான் சொன்னாங்க அச்சப்பட்டு போனோம். அதனால் இப்போ வந்து மாஸ்க் விலையை கேட்கும்போது எங்களுக்கு அப்படியே எதையோ வலிக்கிற மாதிரி அந்த விலையேற்றம் இருக்கிறது. அதனால் வந்து பொதுமக்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் அதிகாரிகளும் இதில் உடனடியாக தலையிட்டு இப்படிப்பட்ட விலையேற்றத்தை தடுக்கவும் நடவடிக்கை அமைப்பட வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருபுறம் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு இல்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் அச்சம் காரணமாக பொதுமக்கள் முகக்கவசத்தை பயன்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் 5 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய முகக்கவசங்கள் தற்போது 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனா்.